எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 13 அதிகாரம் 38 வசனத்தை வாசித்து பாருங்கள். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இயேசு நிலத்தில் சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே விதை நல்ல விதை நல்ல நிலத்தில் விதைச்சோம், களை எப்போ முளைச்சது, இந்த பொல்லாங்கு எப்போ வந்தது? நீங்கள் கவனக்குறைவாக நித்திர மயக்கமாக இருந்தபோது பிசாசு நல்ல நிலத்தில் அந்த அந்த கோதுமை மணியோட சேர்த்து களையை விதைச்சிட்டு போயிட்டான். பொல்லாங்கு எப்போ உள்ளே வந்துச்சு? கவனக்குறைவும் நித்திர மயக்கமும். சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்தில் நித்திர மயக்கம், ஐத்தீகு என்கிற வாலிபன் நித்திர மயக்கம், 10 கன்னிகைகள் நித்திர மயக்கம். யோசிச்சு பாருங்களேன், எங்கெல்லாம் கவனக்குறைவு வருதோ அங்கெல்லாம் பொல்லாங்கானவன் உள்ளே வருகிறான். பொல்லாப்பு வருது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கீங்களா? ஊழியத்தில், குடும்பத்தில், வேலையில், வியாபாரத்தில், படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவாக விட்டீங்கன்னா பொல்லாங்க வந்துடுறானே. நித்திர மயக்கம், உலக மயக்கம், சிற்றின்ப மயக்கம், சிலருக்கு பல மயக்கம், பொல்லாங்கு. அப்படி கவனக்குறைவாக மயக்கமாக இருக்கீங்களா? இன்றைக்கே மாற ஒப்பு கொடுங்க. இப்போது இந்த உலகத்தில் சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் விளக்கண்ணையை கண்ணில் ஊற்றிட்டு இருக்கணும்ன்ட்டு நல்லாச்சாருங்க. எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க, மாற ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் கவனக்குறைவோ நித்திர மயக்குமோ இருந்தால் எங்களை மன்னியும், மாற ஒப்பு கொடுக்கிறோம், கவனத்தோடு இருக்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.